தொழிலாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் எங்களுடைய தமிழ் தேசிய கட்சியினுடைய தலைமைச் செயலகத்திலே யாழ்ப்பாணத்திலே நடத்துகின்ற இந்த ஊடகவியலாளர் சந்திப்பினுடைய பிரதான நோக்கம் எதிர்வரும் மாவீரர் நாள் நவம்பர் மாதம் 27ஆம் தேதி வருடந்தோறும் அனுஷ்டிக்கப்படுவது போல இந்த வருடம் அனுஷ்டிக்கப்படுமா, நினைவு கூறப்படுமா இல்லையா என்ற ஒரு கேள்வி பொதுமக்கள் மனதில் எழுந்திருக்கிறது. குறிப்பாக இலங்கையினுடைய இராணுவ தளபதி மிகவும் எச்சரிக்கை தொனியிலே சவேந்திர சில்வா அவர்கள் ஒரு அறிக்கையை விட்டிருக்கின்றார். சட்டத்தின் முன்னால் நீங்கள் நிறுத்தப்படுவீர்கள், அதே போல சுகாதார நிலைமைகளுக்காக நீங்கள் தனிமைப்படுத்தப்பட வேண்டி ஏற்படும் என்று கூறியிருக்கிறார்கள். இதே போல பல்வேறு வேண்டுகோள்கள் தமிழர் தரப்பிலிருந்து ஒரு சில வேண்டுகோள்கள் வைக்கப்பட்டிருந்ததாகவும் நாங்கள் ஊடுதல் வாயிலாக அறிந்து கொண்டோம். எங்களை பொறுத்தளவிலே இதிலே ஒரு விடயம், சில விடயம்தான் கேட்டு செய்வது, சில எல்லா எங்களுக்கு இருக்கக்கூடிய அடிப்படை உரிமையை நாங்கள் அதற்கான அனுமதியை யாரிடமும் கேட்டு பெற வேண்டிய அவசியம் இல்லை. குறிப்பாக ஒரு உயிரிழந்தவர்களை நினைவு கூர்வது என்பது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை சாசனத்தின் படியும் வேறு பல நடவடிக்கைகளிலும் எந்த விதமான தவறும் கிடையாது. இந்த சூழ்நிலையின் பின்னணியிலேதான் இந்த விடயம் பார்க்கப்பட முடியும். குறிப்பாக நினைவு கூறுதலுக்கு நாங்கள் யாரிடமும் அனுமதி வேண்டிய தேவையில்லை. நினைவு கூறுவது ஒவ்வொரு தனி மனிதனுடைய, ஒரு சமுதாயத்தினுடைய, ஒரு இனத்தினுடைய அந்த உரிமை. குறிப்பாக எங்களுடைய தமிழ் தேசிய இன விடுதலை போராட்டத்திலே தங்களுடைய இன்னுயிர்களை தியாகம் செய்த மாவீரர்கள், வீரமரவர்கள், அவர்களை நினைவு கூறுவதற்கு அவர்களுடைய பெற்றோர்கள், அதே போல அவர்களுடைய மனைவிமார், வாழ்க்கை துணைமார், அதே போல அவர்களுடைய பிள்ளைகள், சகோதரர்கள், உறவினர்கள் மாத்திரமல்ல ஒவ்வொரு தமிழனுக்கும் தமிழச்சிக்கும் உண்டு. அந்த அடிப்படையிலே வெறுமனே உயிரிழந்தவர்களுடைய உறவினர்கள் தான் இந்த விடயத்திலே அக்கறை காட்ட வேண்டும் என்றில்லை. நாங்கள் தமிழர்கள் உரிமை பெற்ற இனமாக வாழப் போகின்றோமா இல்லையா என்பதற்கான ஒரு அசிட் பரிசோதனை எங்கள் முன்னாலே வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பரிசோதனையிலே நாங்கள் தோற்போமாக இருந்தால் நாங்கள் எதிர்காலத்திலே எந்த விடயங்களையும் தமிழினத்தினுடைய விடுதலை சார்பாக கோருவதற்கான தார்மீக உரிமையை நாங்கள் இழக்கின்றோம். ஆகவே இந்த மாவீரர் தினத்திலே நாங்கள் இலங்கை அரசாங்கத்துக்கு பார்த்து கேட்பதெல்லாம், இன்றைய தினம் இலங்கையினுடைய பிரதமர் கௌரவ மஹிந்த ராஜபக்சவனுடைய பிறந்த நாள், அதே போல அதிமீதகு ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச பதவியேற்று ஓராண்டு நிறைவு பெற்றிருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்திலே நீங்கள் ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பத்தை பாவித்து நாங்கள் உங்களை பார்த்து கேட்க விரும்புவது, இதை தடுக்க கூடாது என்ற உத்தரவை, தீர்மானத்தை நீங்கள் எடுக்க வேண்டும். ஆகவே அவ்வாறு எடுப்பதன் மூலம்தான் ஒரு தேசிய நல்லிணக்கத்தையோ இன ஒற்றுமையோ செய்ய முடியும். இந்த வகையிலே இதை விடுத்து நாங்கள் வேறு ஏதாவது விதத்திலே செய்ய வேண்டும், இதை தடுக்க வேண்டும், முப்படைகளையும் போலீசாரையும் பாவித்து, புலனாய்வாளர்களை பாவித்து அச்சுறுத்துவதோ தவறான நடவடிக்கை. வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்திலே இருக்கக்கூடிய மாவீரர் தூயிலும் இல்லங்களிலே பல தூயிலும் இல்லங்கள் இலங்கை படையினரால் இடித்து அழிக்கப்பட்டு முழுமையாக படை முகாம்களாக மாற்றப்பட்டிருக்கின்றன. ஒரு சில இடங்கள் இடித்து அழிக்கப்பட்டு கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே அங்கு கடந்த சில ஆண்டுகளாக மாவீரர் நாளை அந்த தங்களுடைய உறவுகளுக்காக அவர்கள் விளக்கேற்றி அஞ்சலி செலுத்தி வருகின்றார்கள். ஆகவே அந்த அஞ்சலி செய்கின்ற உரிமையை நாங்கள் விட்டுக் கொடுக்க கூடாது என்ற அடிப்படையிலே நவம்பர் மாதம் 27ஆம் தேதி ஆயிரக்கணக்கிலே எங்களுடைய மக்கள் ஒழுங்கு செய்யப்பட்ட இடங்களிலே ஒன்று கூட வேண்டும்,
எந்த தடைகள் வரந்தாலும் அந்த தடைகளை உடைத்தறிய வேண்டும். அந்த தடைகளுக்கு முக்கியமாக அரசியல் தலைவர்கள் முன்னணியில் இருக்க வேண்டும், பாராளுமன்ற உறுப்பினர்கள் தலைமை தாங்க வேண்டும். அவர்கள் பதுங்கி இருந்தோண்டு அல்லது பின்னணியில் இருந்தோண்டு மற்றவர்களை போகுமாறு கேட்க முடியாது. என்ன விளைவு வந்தாலும், கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டாலும் தனிமைப்படுத்தப்பட்டாலும் நாங்கள் இதை கைவிட மாட்டோம் என்ற உறுதியோடு இந்த மாவீரர் நாளை அனுஷ்டிப்பதற்கு முன்வர வேண்டும். இன்னொரு விடயம், அந்த அனுஷ்டிப்பிலே நாங்கள் மிக தெளிவான ஒரு செய்தியை இலங்கை அரசுக்கும் சர்வதேசத்துக்கும் எங்களுடைய மக்களுக்கும் சொல்ல முடியும். இதை நாங்கள் கைவிட முடியாது, இதை நாங்கள் அனுஷ்டித்தே தீருவோம். இந்த விடயத்திலே நீங்கள் ஒருவேளை எங்கள் சிலரை கைது செய்து, இல்ல ஆயிரக்கணக்கிலே பொதுமக்களை நீங்கள் கைது செய்ய முடியாவிட்டாலும் கூட முன்னணியிலே இருக்கக்கூடிய ஒரு சிலரை நீங்கள் கைது செய்து சிறையில் அடைத்தால் என்ன, அதிலே தனிமைப்படுத்தினால் என்ன? அன்றைக்கு நீங்க சிறையில் அடைக்கப்பட்டு விடுதலை செய்யப்படும் வரை நாங்கள் உள்ளுக்கு இருந்து கொண்டும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் விளக்கேற்ற முயற்சியவும், விளக்கேற்றுவதற்கு வசதி இல்லை என்றால் நாங்கள் அந்த வழக்கு நிகழ்வுகளை நடத்துவோம், அது தனிமைப்படுத்தல் இடத்திலும் நடவர். ஆகவே நீங்கள் நினைக்க கூடாது, அடக்க அடக்காத்தான் அடக்குமுறைக்கு எதிரான நிலைமைகள் ஏற்படும். ஆகவே நாங்கள் தயவு செய்து நீங்கள் சிங்கள பகுதிகளிலே இன்றைக்கு கார்த்திகை மாதம் பூராகவும் உலகம் பூராகவும் உலக மாயுத்தத்திலே கொல்லப்பட்ட படை வீரர்களுக்கு பொப்பி மலர் தினம் நவம்பர் மாதம் 11ஆம் தேதி அனுஷ்டிக்கப்படுகிறது. இலங்கை படையினரும் பொப்பி மலர்களை அணிவித்து அதற்கான நிதிகளை திரட்டி அஞ்சலி நடக்கிறது. இதே போல சிங்கள தீவிரவாத அமைப்பாக இலங்கை அரசுக்கு எதிராக ஆயுத போராட்டத்தை 2 தடவைகள் நடத்திய மக்கள் விடுதலை முன்னணியினர் JVP-னர் கார்த்திகை 13ஆம் தேதியை அவர்கள் வருடம் தோறும் கார்த்திகை வீரர்கள் தினம் என்று அவர்களுடைய தலைவர் ரோகட விஜய வீர கொல்லப்பட்ட நாளை தங்களுடைய தோழர்களுக்காகவும் கார்த்திகை 13ஐ நவம்பர் மாதம் 13ஆம் தேதியை அவர்கள் கார்த்திகை வீரர்கள் தினம் என்று அனுஷ்டிக்கிறார்கள். ஆகவே தமிழர்களுக்கு, சிங்களவர்களுக்கு ஒரு நீதி, தமிழர்களுக்கு ஒரு நீதியா? அப்படி என்றால் இந்த இலங்கை தீவிலே 2 நாடுகள் என்பதை, வேறு வேறாக இருக்கின்றது என்பதை இலங்கை அரசை ஒப்புக்கொள்கின்றார் என்ற கேள்வி எழுகிறது. ஆகவேதான் நாங்கள் மிகவும் பொதுமக்களை பார்த்து கேட்பதெல்லாம், நீங்கள் முடிந்தவரை தங்களுடைய உறவுகளை இழந்தவர்கள் மாத்திரமல்ல, ஆயிரக்கணக்கிலே அந்த தொழிலும் இல்லங்களிலே அல்லது வீர வணக்க நாள் அந்த நினைவு நாள் நடைபெறும் இடங்களிலே ஒன்று கூடி அஞ்சலி செலுத்த வேண்டும். ஒருவேளை நேர மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டால் கூட அதற்கு இணைவாக நாங்கள் இரவு 6 மணிக்கு பின்னர் ஏற்றுகின்ற அந்த நிகழ்வை செய்ய முடியாவிட்டால் கூட பகல் நேரத்திலே ஒரு சிலர் அதை செய்தால் கூட அதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். இந்த வகையிலே இந்த விடயத்திலே அத்தனை பேரும் நாங்கள் இறுக்கமாக நின்றால், இவர்கள் நீதிமன்ற தடை உத்தரவை பெற்றால் என்ன, என்ன தடை வந்தாலும் தடைகளை உடைத்தறிந்து நாங்கள் இந்த நினைவு நாளை செய்து முடிக்க வேண்டும். செய்து முடிக்கவில்லை என்றால் நான் ஏற்கனவே சொன்னது போல அமில பரிசோதனை, அசிட் டெஸ்டிலே நாங்கள் தோற்போமாக இருந்தால் எதிர்காலத்திலே எந்த விதமான நினைவு நாளையும் நாங்கள் அனுஷ்டிக்க முடியாது. ஆகவே இலங்கை அரசுக்கு உங்களுக்கு நல்லெண்ணத்தை காட்டுவதற்கான ஒரு இறுதி சந்தர்ப்பம். கடந்த ஆண்டு நீங்கள் அதிமேதலை ஜனாதிபதியாக கோத்தபாய ராஜபக்ச பதவியேற்று 8 நாளிலே அந்த மாவீரர் நாள் வந்த பொழுது தடுக்க முற்படவில்லை. அதுபோல நீங்கள் தடுக்காமல் இருக்க வேண்டும். அது எங்களுடைய மக்கள் மத்தியிலே ஒரு மாற்றத்திற்கான ஆரம்பமாக இருக்கும். இல்லை என்றால் தொடர்ந்தும் இனங்களுக்கிடையிலே கசப்பும் பிரிவினையும் வேதனையும் தான் வரும். அது நிச்சயமாக இலங்கை தீவினுடைய எதிர்காலத்துக்கு ஒரு பொருத்தமாக அல்லது சாதகமாக அமையாது என்பதை இலங்கையினுடைய ஆட்சியாளர்களுக்கு நாங்கள் உறுதிபட தெரிவிக்கின்றோம். அதே நேரத்திலே எங்களுடைய மக்கள், நீங்கள் எல்லாரும் வர முடியாதவர்கள் ஆலயத்திலே வீடுகளிலேயாவது தான் நீங்கள் தீபம் ஏற்றி, கார்த்திகை விளக்கீட்டுக்கு தீபம் ஏற்றுவது போல வீடு வாசல்களில் ஏற்றுங்கள். ஆகவே இதே அதே போல கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு தீபம் ஏற்றுவது போல நீங்கள் தீபங்களை ஏற்றினால் அது நிச்சயமாக
ஒரு வீர வணக்க நிகழ்வாக அமையும் என்பதுதான் எங்களுடைய என்னுடைய உறுதியான கருத்து. அன்பான வேண்டுகோள், இதை வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கு தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற அனைத்து கட்சிகள், அனைத்து அமைப்புகள் கட்சி பேதங்களை கடந்து இந்த விடயத்திலே ஒன்றுபட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய மக்களுடைய எதிர்பார்ப்பு. நன்றி.